ரோல் கேமரா சவுண்ட் ஆக்ஷன். சந்திரன் வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான், ஆட்சி குடிச்சது இந்த சினிமாதான். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் மேலும் நான் இங்கே வர வேண்டும் என்ற அன்பு கட்டளையிட்டு என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து ஒரு வேலை செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்பு சகோதரர் ராமராஜன் அவர்களுக்கும். என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய, ஏன்னா அவனை சின்னதுலேருந்து தெரியும் எனக்கு, உன் குடும்பம் எனக்கு தெரியும், அவங்க அப்பா சோமத்தேவரையும் தெரியும், அதே போல் ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய வித்தியாசமாக செய்யக்கூடிய அன்பு சகோதரர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, மேலும் நான் ரொம்ப நீண்ட நாள் சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த, அதாவது இந்த டிவில எல்லாம் இந்த சின்ன இதுல எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தோம், அப்படி காமெடி எல்லாம் செஞ்சுட்டு இருந்த இந்த அன்பு சகோதரர் அவரை எனக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல. மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், அதுலயும் இதுல வந்து ரவிவர்மன் சார் வந்து ஒரு ஓவியர் மட்டுமல்லன்னு கவிதையும் திட்டி இருக்கிறாருன்னு சொன்னாங்க, அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, மேலும் இசையமைத்துள்ள அன்பு சகோதரர் அச்சோ அவர்களுக்கும், எடிட்டர் ராம்கோபி அவர்களுக்கும், சண்டை பயிற்சி அளித்திருக்கும் அன்பு சகோதரர் மிரட்டல் செல்வா அவர்களுக்கும், லிரிக்ஸ் எழுதி கொண்டிருக்க பாட்டை எழுதிய அன்பு சகோதரர் என்னுடைய நல்ல நண்பர், அவர் எங்கே இருந்தாலும் என்னுடைய நல்ல நண்பர் தான். அப்படி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சிநேகன் அவர்களுக்கும், ரவிவர்மன் அவர்களுக்கும், பிஜேபி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னுடைய இனமாக இருக்கக்கூடிய டப்பிங் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய குணா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, மேலும் ஏன்னா அவனுக்கு நீங்க அதிகமா கை தட்டணும், எதுக்குன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம்லாம் ஊம படம் ஆயிடும். ஏன்னா இப்ப நல்ல கதாநாயகெல்லாம் வந்தாங்க, அவங்களுக்குலாம் பேசுறதுக்கு யாரோ ஒரு ஆளை ரெடி பண்றதே அவங்க குணாதான். அப்படி இல்லைன்னா இவங்க வெறும் வாயாசி கூட சரி, நிறைய படம் அப்படிதான். அவங்க அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் அவர்களுக்கு சொல்லும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, மொழியை கற்றுக்கொள்ளுங்க, எங்களுக்கு வேலை போயிடும்ன்றது இல்லை, நீங்க எல்லாம் மொழியை கத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. மேலும் உள்ள பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேர்ந்த அன்பு சகோதர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த விழாவுக்கு என்னை கூப்பிடும்போது இந்த பாட்டை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதுல பிடிச்சதே என்னன்னா, இந்த கண்ணதாசன் பாட்டை பிடித்தால் காதல் வரும் அப்படின்னு அதுல ஒரு வரி இருக்கு. அது எனக்கு மனசுல ஏன் பதிஞ்சதுன்னா, எனக்கு கவியரசு கண்ணதாசன் பாடல்களைதான் அடிக்கடி பாடிக்கொண்டிருக்கேன். அதில் காதல் வருதோ இல்லையோ எனக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது என்று சொல்லி, மேலும் என்ன இருக்கு இந்த பாட்டுல, அதுல எனக்கு வந்து இன்னொன்னு எங்களை அழிக்க நினைத்தால் கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம்னு சொல்றது, ஒருவேளை அது ராமராஜனுக்காக எழுதியிருக்காரா இல்ல ராகவனுக்காக எழுதியிருக்காரான்னு தெரியல. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. பழமை எங்க வேஷம், பாட்டம் கொடுத்த வீரம், தோல்வி எங்க வேள்வி, துரத்து துரத்து எங்களுக்கு வெற்றி தான் வரும். அதுதான் இந்த பாடல்கள் அருமையாக எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அன்பு சகோதரர் ராமராஜன் அவர்கள், ஏன்னா இந்த படம் நல்லவேளை வேற ரூட்ல போக வேண்டிய படம் இது. அது முதல்ல ராகேஷ் என்கிட்ட வரும்போது வேற ஆட்களை எல்லாம் சொன்ன பேரெல்லாம் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் யாருடைய நல்ல நேரமோ இதில் ராமராஜன் வந்து அமைந்து கொண்டார்.
எனக்கு ராமராஜனுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா அவரு ஆறாரு நானும் ஆறாரு. ராமராஜன் நான் ராதாரு. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள நிறைய படங்கள் நாங்க ஒன்னா பண்ணியிருக்கோம். அவருடைய ஆரம்ப காலத்துல நல்லா நிறைய அவருடைய அண்ணன் அப்புறம் வில்லன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அவரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல மனிதன். அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதுல சொல்லும் போது அவரை பத்தி சொன்னாங்க, அதாவது சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் போட்டியாக இருந்தவர். அவர் போட்டியே கிடையாது, அவர் யாருக்குமே போட்டி கிடையாது. அவர் ரொம்ப அமைதியான மனிதன். அது வந்து படம் ஓடுது, அதுக்கு என்ன செய்ய முடியும். படம் ஏன்னா அந்த குடும்ப பாங்கான படம். அவரை பார்த்து கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாடு உதைக்கும் போது பாட்டு பாடினா பால் கறக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பேர். அவரு செஞ்சாருன்னா அது வேறு, இதை நீ ஏன் செய்யற பார்த்து. இப்படித்தான் சகோதரர் ரஜினி சார் வந்து பால்காரனா நடிச்சாரு அண்ணாமலை படத்துல. அவரை பார்த்துட்டு எங்க ஏரியால இருக்க பால்காரன் அதே மாதிரி ஷூ எல்லாம் போட்டுட்டு சைக்கிள்ல வந்துட்டு நான் அடி வாங்கினா ஏன்னா அந்த ஷூ போடுறா நீ ஏண்டா போடுறேன்னு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபங்கள் இருக்கிறது. ஒரு முறை சகோதரர் ராமராஜன் அவர்களை உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஏர்போர்ட்ல பார்த்தார். ஏர்போர்ட்ல பார்க்கும்போது அவர்கிட்ட நேரம் வந்தார். இவர் அவ்வளவா பேச மாட்டார், ரொம்ப காமர். எனக்கு ராமராஜன் வந்து ஐ திங்க் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன், அதுல இருந்தே எனக்கு தெரியும். பேய் வீடுலாம் அப்பவே நான் சொன்னேன் குன்னூர்ல, நான் அப்பயும் சொன்னேன் ஷூட்டிங்லயும் சொன்னேன். குன்னூர்ல நாங்க பேய் வீடு எடுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ராமநாராயணன் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரு ரெண்டு பூவை வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்திருந்தார் சிரிச்சுக்கிட்டு. அந்த போட்டோ பார்த்த உடனே நான் சொன்னேன் ஹீரோ ஆக போறான்னு, ஏன்னா அந்த கண்ணுல அந்த ஒளி தெரியுது அவனுக்கு ஹீரோ ஆகிறதுக்குமே இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் இந்த கமல்ஹாசன் எதுக்குன்னா, அவர் படம் வந்து இந்த கரகாட்டக்காரன் ஒரு படம், அது ரிலீஸ் ஆகி எல்லாரையும் ஒரு கிளி உண்டாக்கிடுச்சு. இனிமேல் நம்ம படங்கள்லாம் ஓடுமா, ஏன்னா இவன் வந்தாலும் கலெக்ஷன் இப்படி பண்ணிட்டானே பயந்துட்டாங்க. அதாவது எல்லாரையுமே ஒரு பயமுறுத்திட்டார் இந்த கரகாட்டக்காரன். ஒரே படம், ஒரே படம் தான் பயமுறுத்தினது. அதுக்கப்புறம் ஒரு படம் வரும்போதெல்லாம் பயந்துருந்தாங்க எல்லாரும், என்ன செய்ய போகுது இந்த படம்னு. அந்த அளவுக்கு ஒரு ராமராஜன் ரொம்ப அமைதியான மனிதன். அவரை பார்த்து ஏர்போர்ட்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராமராஜன் நேரம் வந்து கமல்ஹாசன் வந்து இந்த முடியை தொட்டு தூக்கி பார்த்தார். என்னங்கன்னு கேட்டார். இல்ல இல்ல, இது விக்கா இல்ல சொந்த முடிதானான்னு பாக்குறதுக்காக. அப்ப அவரு சொன்னார், இது விக்கா சொந்த முடி. நான் இப்ப பார்க்கும்போது 30 வருஷம் கட்டி பாக்குற மாவன அதே மாதிரி முடியோட அதே ஆள் இருக்காங்க. அது ஒரு ஆச்சரியம் தானே. நான் கூட ஏன்னா நிறைய பேர் இப்ப ஒட்டிக்கிட்டு எல்லாம் வராங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஒட்டாம கொள்ளாம, ஏன்னா மனசு சுத்தமா இருக்கு முடி கொட்டல புள்ள இருக்கிறாங்க. பட் நாங்க எதிர்பார்க்கல. இந்த படம் வந்து வேற கோணத்துல நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராகேஷ் சொல்லும் போது இப்ப கூட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் ராகேஷ் கிட்ட, எங்கெல்லாம் ஏமாத்தி புக் பண்ணிட்டியா, இது பெரிய படம் அதனால மதிக்கிட்டு சொல்றேன். என் மாப்பிள்ள தான், அதனால இந்த டேட்டு கிட்டலாம் வாங்கிட்டுமேலாம் நினைக்காத. என்ன நான்லாம் இந்த இது மாதிரிலாம் நிறைய படம் பார்த்துட்டேன். நான் தான் 400 கூட நினச்சி விட்டுனேன். 48 வருஷம் இருக்கேன் சினிமாவில். அதனால அந்த மாதிரிலாம் எங்களெல்லாம் ஏமாத்தக்கூடாது, ஏமாத்த முடியாது. நிச்சயமாக இது உட்காந்து திருப்பி பஞ்சாயத்து பேசி தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சுது இவ்வளோ பிரம்மாண்டமாக, என்ன 6 நாளில் எடுத்தது இவ்வளோ பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்கன்னா, இன்னும் 7 நாளில் எடுத்தால் என்ன ஆக்க போகிறாங்க. எனக்கே 7 நாள், ராமராஜனுக்கு 10 நாள், எம்எஸ் பாஸ்கருக்கு 10 நாள். அப்படின்னா பயங்கரமா இருக்கும் இந்த படம். இந்த கதை அருமையான கதை. ராகேஷ் என்கிட்ட சொன்னது அருமையான கதை. ராகேஷ் நல்ல ஒர்க்கர், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. அதுலயும் ப்ரொடியூசர் பார்த்துதான் என் மாப்பிள்ள தான் ஒரே சீன் கொடுத்தாங்க எனக்கு. அதாவது அந்த கதையுடைய கரு ரொம்ப அருமையான கரு, அதுக்கு நான் மெயின் ரூட் காஸ் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் வந்து இந்த 1 நாள்லாம் என்ன கூப்பிடாதரா இனிமேல் பார்த்தா இப்போ 7 நாள் கூப்பிட்டான். அது சொல்ற ராகேஷ், ஆனா இப்போ இம்ப்ரூவ்மெண்ட், 7 நாள் என்னடா இம்ப்ரூவ்மெண்ட், ஏன் நடிப்பு அப்படியே தானே இருக்க போகுது, நீ தான் இம்ப்ரூவ் ஆயிருக்க, நான் என்ன செய்யறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, ராகேஷ் நல்ல உழைப்பாளி,
இந்த பாடல்கள்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு, ஏன்னா அந்த எழுத்தாளர்களை பார்த்தாலே தெரியுது. ஸ்நேகர்லாம் பிரில்லியன்ட் ஃபெலோஸ், அவரு எல்லாமே நல்ல டெக்னீஷியன்ஸோட வச்சிருக்காப்ல. இந்த குரூப்பு மொத்த குரூப்புமே ராகேஷ்க்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஓஹோ இவர் வந்துருவார் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப கெட்டவன், ரெண்டு ஏரியா தான் நமக்கு. அதனால சொல்றேன், மதிக்கிட்டு சொல்றேன், மாப்பிட்டு சொல்றேன். அதனால நாளைக்கோ நாளானிக்குள்ள வந்து பேசுங்க, பஞ்சாயத்து பண்ணிதான். ஏன்னா இது எனக்கு வந்து அவ்வளவா எனக்கு உடன்பாடு. எனக்கு ஏன்னா நான் நடித்த படம் பிரம்மாண்ட படம், நான் பிரம்மாண்ட படங்கள்லாம் பார்த்தவன் தானே. நான் கிட்டத்தட்ட ஒரு 400 படம் நடிச்சிருக்கேன். 400 படத்துல பிரம்மாண்ட படங்கள் இருந்திருக்கு. இது மாதிரி நான் கேசட் வெளியீட்டு விழாக்கு ரொம்ப வர்றதில்லையே ஒழிய, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் நான் நடித்த படத்துக்கு இப்படி வந்து பார்த்துக்கிட்டு, ஏ அப்பா இவ்வளவு புதுசா இருக்கா அது படம் அப்படின்னு நினைச்சேன். மோனை நான் பார்த்ததுதான் தப்பா போச்சு இப்போ உங்களுக்கு. பட் ஸ்டில் ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ராகேஷுடைய ஒர்க்கு, சின்சியர் ஒர்க்கரு. அது அவருடைய அவருடைய ஒர்க்கு இதில் பெரிய வெற்றி வரணும், வந்துடும், கடவுள் புண்ணியத்தில் வெற்றி வரணும். ஏன்னா ராகேஷ் இருக்கட்டும், மற்ற ரொம்ப நாளுக்கு அப்புறமா சகோதரர் ராமராஜன் நடிக்கிறதுனால இந்த படம் பெரிய வெற்றி வரணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன், காமராஜனுக்கு தெரியாது, நான் என்ன கட்சி வேற, அவரு கட்சி வேற ஆயிடுச்சு. ஆனா நான் கார்ல போகும்போது இந்த மதுரை பக்கமோ இல்ல ராஜபாளையம் பக்கம் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல காமராஜன் ரசிகர் மன்றம்னு போட்டிருப்பாங்க போர்டு பார்த்து. அப்ப நான் சொல்லுவேன், இவன் அழியவே மாட்டான்டா சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு பேர் நடிகர்கள் ஹீரோ அவருக்கு பின்னாடி வந்தவன் முன்னாடி போனவன் கொண்டவன் கிண்டவன் போர்டு வச்சிருக்காங்க, காணாம போர்டு. ஆனா இந்த ஆள் போர்டு மட்டும் இருக்கு. அது இந்த சாமானியன் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருடைய 45வது படம்னு சொல்றாங்க. அவன் ரொம்ப சின்ன பையனா இருந்தவன் இப்படி 45 படம் நடிச்சுட்டானா நானே நினைச்சுக்கிட்டேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவன், இதய சுத்தி உள்ளவன். அவனுக்கு கடவுள் தான் இப்ப திருப்பி இந்த படத்தை கொடுத்து இப்ப திருப்பி வந்து திருப்பி ஒரு பெரிய ரவுண்டு தமிழ்ல வரணும். எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கிறோமே, தமிழ்ல நடிகர்கள் இல்ல, தமிழ்ல நடிகர்கள் இருக்கிறான்டா ராமராஜன் ஒரு நாளை காமிக்கிறதுக்காக வந்து. ஏன் சொல்றேன்னா, தெலுங்குல நூத்தன் பிரசாத் ஒரு தெலுங்கு நடிகர் இருந்தார். அவர் வந்து பாட்டி சொல்லி தட்டாதே தெலுங்குல நடிச்சார். எஸ் எஸ் சந்திர வேஷம், என் மாமா எஸ் எஸ் சந்திர வேஷத்துல அவர் நடிச்சார். அப்ப கிரெயின்ல மேல இருந்து கீழே விழுந்துருச்சு வண்டி, வண்டி விழுந்து ரெண்டு காலும் போயிடுச்சு அந்த நூத்தன் பிரசாத்துக்கு, பெரிய நாடக நடிகர். ஆனா தெலுங்குல என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஐ எம் ப்ரவுட், ஏன்னா நான் தெலுங்குக்காரன், மை மதர் டங் இஸ் தெலுங்கு. நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கிறேன். அதுல அந்த கால் இல்லைன்னா கூட ஏவிஎம் வந்து அவங்க நிறைய படங்கள் எல்லாம் ரைட்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற. ஆனா தெலுங்குல என்ன செஞ்சாங்கன்னா, அவரை ஜட்ஜா உட்கார வச்சாங்க, அப்புறம் வண்டியிலே இருக்கிற ஒரு ஃபாதரா நடிக்க சொன்னாங்க. படத்துல சாவர வரைக்கும் அவன் நடிச்சுக்கிட்டே இருந்தான் தெலுங்கு படத்துல. கால் போன ஒரு நடிகருக்கு வாழ்வு கொடுத்தாங்க. ஆனா இங்க இந்த கம்பெனி நான் ஏன் பாராட்டுறேன்னா, வாழ்விழந்தன்னு சொல்ல முடியாது, மீண்டு வந்திருக்கிறாரெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல நடிகனை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, என்ன நம்ம பார்க்கும் போது மீண்டி பார்க்கும் போது சின்ன பையன் அந்த பேர் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வயசானா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். இருந்தாலும் நாங்கெல்லாம் நானும் பாஸ்கர் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறோம்னா, நான் எப்பயுமே சொன்னேன், இவர்கிட்ட கூட சொன்னேன் ராகேஷ் கிட்ட, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சினிமாக்காரன் மறந்துடுவான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். எதுக்கு சொன்னேன்னா, தத்தோ ராதாரவின் முதல்ல போடுறான்னு சொன்னேன். அப்போதான் ராமராஜனை பாக்குறேன், ராமராஜன் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அவன் என்ன இருந்தாலும் ஹீரோட, அவரு தான் முதல்ல பேர், என்னது ரெண்டாவது பேர். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற பிணைப்பு ரொம்ப பேருக்கு தெரியாது, எப்படிலாம் நாங்கள் இணைஞ்சிருந்தோம்ன்றது தெரியாது. திண்டுக்கல் எல்லாம் எப்படி அடிச்சிருப்போம், எப்படி இருந்திருப்போம், வாழ்ந்திருப்போம்னே பாதி பேருக்கு தெரியாது. அதனால சொல்றேன், ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட நிறைவோட இந்த படம் பெரிய அளவுல வெற்றி அடையணும், ஜனங்க தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப, இப்ப எனக்கே இந்த கிருஷ்ணவேணி தியேட்டர் வந்தோடனே பகீர்னு ஆயிடுச்சு, ஏடா இது இவ்வளவு பெரிய தியேட்டர் ஆயிடுச்சு இப்ப. ஏன்னா முந்தி நாங்க வந்து சாதாரணமா வந்தோம் தியேட்டர்ல, இப்ப பார்த்தா பயந்து பயந்து வர வேண்டியதாக உள்ள. ஏன்னா நிறைய போர்டு, இன் கேட்டு, எக்ஸிட்டு, புல்லு, புஷ்ஷுங்க நிறைய பேரு,
அதெல்லாம் பார்த்தோன்னா கிருஷ்ணவேணியில் இப்படி கிடையாதடான்னு நினைச்சேன். அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அதனால எல்லா தேட்டருமே இப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க தேட்டர் வேலை படம் ஓடுறது இல்லை, தேட்டர்ல ஓடுறது இல்லைன்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. மதிக்கு சொல்றேன், ராகேஷுக்கும் சொல்றேன், படம் ஓடுறது இல்லைன்னு. நான் சொல்றது ஒன்னே ஒன்னு, தமிழ் ரசிகர்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து தமிழ் வாழணும்னு பேசுறீங்களே ஒழிய தேட்டர்ல வந்து படம் பார்க்கணும், அப்பதான் தமிழ் தமிழ் நடிகனை வாழ வைக்க முடியும் உங்களால. நீங்க வந்து வீட்டிலே உட்காந்துட்டு பாக்குறதா இருந்தா நாங்க வீட்டுல உட்காந்து நடிச்சிருவோம், எனக்கு ஒண்ணு அதை பத்தி ஒண்ணு கஷ்டமான வேலை இல்லை. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து பாருங்க தேட்டர்ல, தேட்டர்ல வந்து படம் பாருங்க, நீங்க போய் பாருங்க, கர்நாடகால போய் பாருங்க. சும்மா காவிரி தண்ணி குடுக்கலன்னு மட்டும் கத்துறீங்க, அவ்வளவுதான் ஜெயிக்க போமே ஒழிய, அவன் தேட்டர்ல போய் படம் பார்த்து சினிமா காரனை வாழ வைக்கிறான். போய் பாருங்க ஆந்திரால போய் பாருங்க, தெலுங்கானால போய் பாருங்க, எல்லாம் தேட்டர்ல போய் படம் பாக்குறான். கேரளால போய் பாருங்க, தேட்டர்ல தான் போய் படம் பாக்குறான். அதுனா இங்க மட்டும் போய் தேட்டர்ல பாக்குறதுலாம் சொல்றான், இல்லங்க விலைவாசி ஏறி போச்சு. உன்னை ஏன்டா விலைவாசி ஏறி போச்சு, டிக்கெட் மட்டும் வாங்குடா. நீ ஏன்டா போய் பாப்கார்னு அந்த மயிருக்கானு அதுக்கானு இந்த கடலாம் ஏன் வாங்கி சாப்பிடுற? அதெல்லாம் விலை ஏத்துதான் இருக்கும் பாப்கார்ன்லாம், அது ஏன் பாப்கார்ன் வாங்குற? உடனே அந்த அதை குடிக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு வாங்கி கொடுக்கறதுக்கு, எதுக்கு நீ ரெண்டு வாங்குற? நீங்க ரெண்டு பேரும் தானே, ஒண்ணு வாங்கி ரெண்டு பேரும் ஒரே சாப்பாடு குடிப்பீங்களா? அது மாதிரி குடிச்சிட்டு போக வேண்டியதானே கருத இல்லையா? வேறமா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ தப்பா சொல்றேன். ஏன்னா இவங்க விலைவாசி குறைக்கணும். இவங்க யார் இதெல்லாம் போய் வாங்க சொன்னா, பிரெட்டு அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அதை தின்னாம இவங்க ஒழுங்கா டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு இருந்தா படம் ஓடுமையா? அதுக்காக சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், நீங்க போய் பாருங்க ஆந்திரால எல்லாம். நல்லா ஆந்திரால பார்க்கும்போது வயிறு எரிஞ்சது எனக்கு, ஏடா இவ்வளவு ஹவுஸ்ஃபுல் ஆகுது, இவ்வளவு நல்லா போகுது, ஜனங்க உட்காந்து ரசிக்கிறாங்க. அந்த கதையை பார்த்தா கடைசியில நம்ம கிட்ட எடுத்துட்டு போன கதை தான், நம்ம ஆளுங்கெல்லாம் நடிச்ச கதை தான் அந்த கதையெல்லாம் அங்க நல்லா ஓடிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு நீங்க தயவு செய்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். இளைஞர்கள் இருக்கிருக்கேன், தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க. இப்ப கூட சகோதரர் ராமராஜன் காமிக்கும்போது புரட்சி தலைவரை காமிச்சாங்க, போய் புரட்சி தலைவர் வீட்டுல போய் பாரு, தாய் வீடு தான் போட்டுட்டு போய் சிவன் நடிகர் தலைவர் வீட்டை போய் பாரு, அன்னை இல்லம் தான் போட்டு போய், என்னுடைய தந்தையார் எம்ஆர்ஆர் வீட்டை போய் பாரு, எம்ஆர் நலட்சுமி அம்மாள் இல்லம் தான், எங்க அம்மா பேரு தான் இருக்கு. ஜெயலலிதா அம்மா வீட போய் பாரு, வேதா நிலையம் இருக்கு, அவங்க அம்மா பேரு தான் இருக்கு. எந்த ஒருத்தங்க வந்து தாயை விட்டு கொடுக்காம இருக்காங்களோ அவங்களாம் வாழ்வாங்க. அதுக்காக சொல்றேன், தயவு செய்து தாய் தந்தையரை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். எதுக்காக சொல்றேன்னா, சேர்த்தீங்க மௌன அது திருப்பி உங்களை அடிக்கும், அது உறுதி. ஏன்னா கல்யாணம் ஆனவன்னு அந்த ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், கல்யாணம் ஆனவன்னு ஒருத்தன் விறுவிறுன்னு ஓடி வந்தான், ஏன்னா பொண்டாட்டிக்கா அழுதுகிட்டு இருந்தா, ஏங்க உங்க அம்மாவை நாளை காலையில முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க, தொந்தரவா இருக்கு. இது என்ன தொல்லையா போச்சு? நேரம் அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா நீ முதியோர் இல்லத்துல சேர்ந்துருமான்னு. என்னடா கண்ணு இப்படி சொல்றேன்னு, இல்ல இல்ல நீ சேர்ந்துருமா, சரிடான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துட்டான். வந்தவொடனே பொண்டாட்டிக்காரி கேட்டா, என்ன உங்க அம்மா சேர்த்து விட்டுட்டு வந்தவொடனே சோகமா இருப்பேன்னு நினைச்சு சிரிச்சுட்டே இருக்கேன்னு, சந்தோஷமா இருக்கேன், இல்லடி அந்த அம்மாவுக்கு பேச்சு துணை யாருமே இருக்காதுன்னு நினைச்சா அங்க ஒரு பொம்பளை இருந்தது, பேச்சு துணைக்கு தைரியமா விட்டுட்டு வந்துட்டேன். யாருங்க அது என்ன? உங்க அம்மா தான் அதுன்னு சொல்லு. ஏதா உங்க 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 அண்ணன் தான் வந்து அவன் சம்சாரம் சொல்லிட்டான், இந்த பொம்பளை முதியோர்களுக்கு சேர்த்துருங்க, அதான் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் அங்க இருக்காங்கல்ல, வசதியா இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். இவ பேசி புடிச்சுட்டேன்னு நினைக்காத மதி மாப்பிள, நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கு, அதை நம்ம பேசிட்டு இருப்போம், எல்லா பஞ்சாயத்தையும் பண்ணிடலாம். நன்றி சார். அடுத்ததாக நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மலேசியாவின்